மகளிரினை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ வந்து நம்ம தேங்காய் சாதம் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு வந்து முதல்ல ஒரு அரை மூலி அளவு தேங்காயை இந்த மாதிரி திருவி வச்சுக்கணும். இது வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன் நான். இப்போ அடுப்பில் வாணலியை வைத்து அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பை அதில் போடணும். கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்ச பிறகு கடலைப்பருப்பு 1.5 ஸ்பூன் அளவு, போட்டு நல்லா வறுக்கணும். அடுத்தது காஞ்ச மிளகா, ஒரு 4 காஞ்ச மிளகா. அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு அடுத்தது ஒரு ஈர்க்கு கருவேப்பிலை அது போட்டு வறுக்கணும். தேங்காய் அதை போட்டு கொஞ்சம் நல்லா கலக்கணும். கலக்கிட்டு தேங்காய் வறுபட்ட உடனே அதில் வந்து பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் அளவு போட்டு அதையும் வதக்கணும். பெருங்காயத்தூள் வந்து முன்னாடியே போட்டுன்னு வச்சிங்களேன், தீஞ்சிடும். அதனால தான் வறுத்த பிறகு பெருங்காயத்தூள் போடுறேன். அடுத்தது உப்பு அதையும் போட்டு நல்லா கலக்கணும். இப்போ நம்ம வந்து 200 கிராம் அளவுக்கு சாதத்தை வடித்து ஆற வச்சுருக்கேன். சாதம் நல்லா ஆறிடுது. இப்போ நம்ம இந்த சாதத்தை எடுத்து வறுத்து வச்சுக்கிற வாணலில் போட்டு அதையும் நல்லா கலக்கணும். சாதம் நல்லா நம்ம வந்து விரையாட்டம் வடிக்கணும், ரொம்ப குழஞ்சி போயிடாமல். அப்போ தான் வந்து தேங்காய் சாதம் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு இதமாக இருக்கும். இந்த சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த சேனலை பார்த்ததற்கு நன்றி, வணக்கம். மேலும் பதிவுகள் போட இருப்பதால் அனைவரும் பார்க்கவும்.